ஹலோ கேமர்ஸ், நீங்கள் நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால் நமக்கு இன்றைக்கி நிறைய நல்ல நல்ல அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி நைட் என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்டேட் ஆக போகுது, நாளைக்கு நமக்கு என்ன ஈவெண்ட் வரப்போகுதுன்றதை பார்க்கலாம். நமக்கு நாளைக்கு ஒரு டாப்அப் ஈவெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு டைமண்ட் ராயல் சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நேற்று நமக்கு இந்த ரிவார்ட்ஸ்லாம் நேற்று முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நிறையா பேத்துக்கு ஒரு சீக்கிரட் டாப்அப்னு சொல்லி ஒரு ஹைட் அவுட் இன்விடேஷன் வந்திருக்கும். இந்த ஹைட் அவுட் இன்விடேஷனில் வந்து உங்களுக்கு டாப்அப் ஈவெண்ட் மாதிரி சொல்லி உங்களுக்கு ரகசியமாக அப்படி விட்றேன்னு சொல்லி விட்டு வச்சுருப்பாங்க. இது எனக்கு நிறைய அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, எனக்கு இப்போ தான் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு இதை எடுத்து காட்டுறேன். இது நிறைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, இதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு வந்துருச்சு. இதில் டாப் அப்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்க, மாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நமக்கு இவ்வளோ நேரம் இருக்குன்னு. எனக்கு 136 இந்த மாதிரி இருக்கும், எனக்கு 6 நாள் இருக்கும்னு வேலிடிட்டி போட்டிருந்தாங்க. 6 நாள் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் டாப் அப் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ளே இப்போ என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். இதுக்குள்ளே மோஸ்ட்லி சொல்லிக்கிற மாதிரி பெரிய ரிவார்ட்ஸ் இல்லை, பட் அந்த கடைசி 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணால் ஒரு நல்ல ரிவார்டு தராங்க. முதல்ல 100 டைமண்ட் டாப்அப் பண்ணால் அந்த லூட் பாக்ஸு, அதுக்கப்புறம் அந்த கன் கிரேட்லாம் இருக்கும். 500 டைமண்ட் வெப்பன் ட்ரையில் வச்சுட்டு 1000 டைமண்ட்ஸுக்கு அந்த பண்டில், அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், ஆஹா நம்ம 100 டைமண்ட் டாப்அப் பண்ணாலே மூணுமே கிடச்சிருமான்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவங்களே அங்கே கீழே போட்டிருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு. ஏதாவது ரிவார்டு, ஒரே ஒரு ரிவார்டு தான் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இவங்க இதை கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளை ஏமாத்துறேன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் ஆசை காட்டுறது தான். ஒருவேளை நம்ம 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணால் மூணுமே கிடச்சிருந்தான் நினைப்பீங்க, பட் அது அப்படி கிடையாது. நீங்கள் 1000 டைமண்ட்ஸ் டாப்அப் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஒரு ரிவார்டு தான் சூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த கேமுக்குள்ளே டாப்அப் பண்ணால் நீங்கள் இப்போ இருக்க அந்த டாப்அப் ஈவெண்ட் கட்னா ஸ்கின் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் இருக்குது, அது இன்றைக்கி மட்டும்தான் இருக்கும். நாளைக்கு வந்து வேற ஒரு டாப்அப் ஈவெண்ட் வரும், அதுவும் உங்களுக்கு சேர்த்து கிளைம் ஆகும். இன்றைக்கி பண்ணிங்கன்னா அந்த கட்னாவோட சேர்த்து கிடைக்கும், நாளைக்கு பண்ணிங்கன்னா அந்த பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேக் பேக் இருக்குது, அதை நான் ஷோ பண்ணுறேன். அந்த டாப்அப் ஈவெண்ட்டோட சேர்த்து இதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம், உங்களுக்கு டபுள் போனஸு. நீங்கள் 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணிங்கனாலோ இல்லை 500 டைமண்ட் டாப்அப் பண்ணிங்கனாலோ உங்களுக்கு பிடிச்ச ரிவார்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம கேமுக்குள்ளே என்னென்ன டாப்அப் ஈவெண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டு நமக்கு இன்றைக்கி டுடே நைட் அப்டேட், நமக்கு டைமண்ட் ராயல் சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் அது டைமண்ட் ராயல் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன், டேட் முடிய போகுது. அதுக்கு இந்த மேல் பண்டில் தான் நமக்கு அப்டேட் ஆக போகுது. இது உண்மையுமே ஓரளவு நல்ல பண்டில் தான், குறை சொல்ல முடியாது. ஓகே, இப்போ வர டைமண்ட் ராயல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டாக்டர் மேல் பண்டிலும் இந்த பண்டிலும் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. அந்த டாக்டர் மேல் பண்டில் இதை விடவே நல்லா இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது. இதுவும் ஓகே, ஓரளவு டீசெண்டான பண்டில். லக் வச்சுருந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இது கூட நல்ல பண்டில் தான், இதோட தொப்பி தான் காமெடியாக இருக்குது, ட்ரெஸ்ஸு பரவாயில்ல, பேண்ட்டு கொஞ்சம் காமெடி பண்ணிட்டாங்க, மற்றதெல்லாம் ஓகே. அந்த பண்டில்லாம் சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன் வருத்தப்பட்டால் கூட இது கண்டிப்பாக கூடிய விரைவில் மேஜிக் கியூப்பில் அப்டேட் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதனால் லக்கை எப்பவே சேர்த்து ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டு நமக்கு, இந்த பீஸ்டான் பெட்டு டாப்அப் ஈவெண்ட்டு. இது நமக்கு இன்றைக்கி நைட்டே ஆக்சுவலாக அப்டேட் ஆயிருந்தான் நினைக்கிறேன், நமக்கு நாளைக்கு மேபி 2 டாப்அப் ஈவெண்ட் வர சான்ஸ் இருக்குது. நமக்கு இந்த பெட்டுக்கான ஸ்கின் முதல்ல 200 டைமண்ட்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது இப்போ 100 டைமண்ட் தான். நம்ம சர்வருக்கு வரும்போது 100 டைமண்டு, அதர் சர்வருக்கு தான் 200 டைமண்ட்னு போட்டிருந்தாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். இந்த ஸ்கின்னெல்லாம் 200 டைமண்ட் எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிப்போம் தான், இருந்தாலும் நமக்கு இது 100 டைமண்டு. அந்த பேக் பேக்கு நமக்கு 300 டைமண்ட் தான், இங்கே 500 டைமண்ட்ஸ்னு போட்டிருக்கு. இது ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் உள்ள பேக் பேக்கு, இது நம்ம ஆல்ரெடி காட்டியிருப்போம், இதுக்கான வீடியோ கூட தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பேக் பேக்கு நம்ம சர்வருக்கு வரும்போது 300 டைமண்ட் தான் வரும், 300 டைமண்ட்ஸ் தான் நோட் பண்ணிக்கோங்க. இதில் 500னு தப்பாக போட்டிருக்கு, 100 டைமண்ட்ஸுக்கு இந்த பெட்டுக்கான ஸ்கின்னு, அதுக்கப்புறம் 300 டைமண்ட்ஸுக்கு இந்த அனிமேஷன் உள்ள எஃபெக்ட் உள்ள பேக் பேக் தராங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் அந்த விண்டர்லேண்ட் கேலண்டர் பார்த்துருப்போம், அதில் ஒரு ரிவார்டு நான் சரியாக தெரில என்ன, ஃப்ரெண்ட்ஸ் யுனைடட் ரிவார்டில் இப்போ அதோட பிக்சர் கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் யுனைடெடுக்கு இந்த தொப்பியும் அது என்னன்னே தெரில, அது லூட் பாக்ஸா இல்லை வேறு எதுமா பேக் பேக்கா என்னன்னு தெரில, பட் அதோட வீடியோ கிடச்சிருச்சு. இது என்னன்னா இப்போ வரைக்குமே என்னன்னே தெரிய மாட்டேங்குது, இது டெத் லூட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் இதுதான் நம்ம கேம்குள்ளே ஃப்ரீயாக தரப்போகிறாங்க. இது வந்ததுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்டு, இனிமேட்டு நமக்கு ஷூக்கு மட்டும்தான் எந்த ஒரு ஸ்கின்னுமே வராமல் இருந்துச்சு, இப்போ அந்த ஷூக்கு கூட கொண்டு வந்துட்டாங்க, ஸ்கின்னெல்லாம் ஒரு எஃபெக்டோடு கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் அந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டிலோட ஷூக்கு தான் அந்த சக்கரை சுற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு, இப்போ எல்லா ஷூக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு பண்டிலுக்கும் வித்தியாச வித்தியாசமான எஃபெக்ட்லாம் கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க போல். அங்கே பாருங்கள், அப்படியே அந்த ஆசிட்லாம் வெளியில் தெரிக்கிற மாதிரி அந்த எஃபெக்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. அது பரவாயில்ல, அப்படியே தெளிச்சு விட்டால் பரவாயில்ல, அது தரையில் பட்டு தெரியுது, இது எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இன்னொரு பூட்ஸ், இது லைட்னிங் ஸ்டார் எரியிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் இனிமேட் நம்ம கேம்குள்ளே வரும், ஷூக்கெல்லாம் இனிமேட் நம்ம டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், ஷூக்கெல்லாமடா காசு கொடுத்து வாங்கணுன்ற மாதிரிலாம் இனிமேல் கேம்குள்ளே பண்ண போகிறாங்க. இது மாதிரி கூடிய சீக்கிரம் விரைவில் இனிமேட் அப்டேட்ஸ் இப்படி தான் இருக்க போகுது, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷூஸ் தான் இனிமேட் நமக்கு மேக்ஸிமம் வரும், இதை தனியாக நமக்கு ஏதாவது ஈவெண்ட்டில் விடுவாங்க, ஃபேட் வீலில் விடுவாங்க, என்ன பண்ணுறது, இனிமேட் இப்படி தான் இங்கே விடுவாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம்.
அதுக்கப்புறம் இந்த பண்டில் ஒன்று நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம இந்தியன் சர்வருக்காக ரெடி பண்ண பண்டில், இது அதர் சர்வருக்கு இருக்குதான் தெரில. நம்ம இந்தியன் சர்வருக்காக ரெடி பண்ண பண்டில் இந்த மாதிரி பண்டில் யார் போட்டிருப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக இதை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் இதை கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி பண்டில் யார் போட்டிருப்பான்னு. நம்ம இந்தியாவோட முக்கியமான ஆள் விஐபி அவர் தான் இப்படி போட்டிருப்பாரு. கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பண்டில் கண்டிப்பாக கூடிய விரைவில் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பண்டில் டீசெண்டாக இருக்குது, ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக ஏதோ பண்ணுறேன்னு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டு, இந்த MP5க்கான கன் ஸ்கின், ஒரு நல்ல லெஜெண்டரி கன் ஸ்கின். இது நமக்கு 19ஆம் தேதி லான்ச் ஆகுன்ற மாதிரி ஒரு டேட்டு, அது அஃபிஷியல் டேட்டு கிடையாது, பட் லீக்கர் சைட்லேருந்து கிடைச்ச டேட்டு. மேபி பாசிபிள் டோக்கன் டவர்னு தான் இப்போ மறுபடியும் சொல்கிறாங்க, ஃபேடர் வீல்னு கன்ஃபார்ம் பண்ணல இன்னுமே. 19ஆம் தேதி வந்தால் நமக்கு 90% இல்லைனா 95% நமக்கு டோக்கன் டவரில் தான் வரும். அந்த தாம்சன் ஒரு வித்தியாசமான லுக்கில் இந்த கன்ஸ்கின், அதை அப்போ ஃபேடர் வீலில் விட்டாங்க 4th anniversary ஸ்பெஷலாக. பட் இது என்னன்னு தெரில, இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால ஃபேடர் வீல் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் நமக்கு 19ஆம் தேதி வருதா, இல்லை நமக்கு இது நெக்ஸ்ட் இயர் அப்டேட்டாக கூட இருக்கலாம். இது இந்த கேப்பில் விடுவாங்களா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம வீடியோட மெயின் அப்டேட்டு, அதையும் நம்ம கடைசியில் பார்க்கலாம். இது ரெண்டு கன்னையும் MP40 இதையும் ஒன்றா விடுவாங்களான்னு தெரில, நம்ம இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 19ஆம் தேதி வருதானே, வந்தால் ஃபேடர் வீலில் வராது, டோக்கன் டவரில் தான் வரும். ஓகே, நம்ம பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு. அதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் வெப்பன் ராயல் பாசிபிள் கிடச்சிருக்கு, இதுதான் பாசிபிள் நெக்ஸ்ட் வெப்பன் ராயல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கன்ஃபார்மாக எனக்கு தெரில, ஆனால் இப்போதைக்கு இது தான் லீக் கிடச்சிருக்கு. இந்த கிங்ஃபிஷருக்கான கன்ஸ்கின்னு சிங்கிள் டேமேஜ், டபுள் மேக்ஸின் ரீலோட் ஸ்பீடு மைனஸ்னு. அதுக்கப்புறம் நமக்கு விண்டர்லேண்ட் ஸ்பெஷலாக பண்டில்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. நமக்கு லாபியில் இன்வைட் இந்த பண்டில்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. மேல் பண்டில் வேறு லெவலில் இருக்குது, உண்மையிலேயே பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. நியூ ஏஜென்ட் சொல்லி மென்ஷன் பண்ணி அதுக்கு இதோ சைடில் ஒன்று பறந்துக்கிட்டு தீயாக எரியுது. வேறு லெவலில் பண்டில் நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க, பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் நமக்கு ஃப்ரீயாக தரமாட்டாங்க. மேபி எதுவும் இது கூட டோக்கன் டவரில் விட்டு காசு பார்க்கத்தான் பார்ப்பாங்க, ரெட்டு பசங்க வேணிங்களா நம்பவே கூடாது. ஓகே, இந்த மாதிரி நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க விண்டர்லேண்டு ஸ்பெஷலாக. நமக்கு இந்த பண்டில்ஸ் நமக்கு எப்படியும் கண்டிப்பாக மோஸ்ட்லி வெபி ஒன்று தான் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணியே பார்த்துடலாம். ஓகே, நம்ம வீடியோட ஃபைனல் அப்டேட் வந்தாச்சு, நீங்கள் எதனால் எதிர்பார்த்தது தான். கோப்ரா MP40 ரிட்டர்ன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 101% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 101% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, லீக்கர் சைட்லேருந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க நமக்கு கன்ஃபார்ம் 15 டிசம்பர் லான்ச் பண்ணுறாங்கன்னு. இதனால தான் இந்த MP5 லான்ச் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இது ஃபேடர் வீலேருந்து அது டோக்கன் டவரில் இருக்கவும் நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால தான் சொன்னேன். இந்த கோப்ரா MP40 பல பேரோட கனவாக இருந்துச்சு, இது எப்படா ரிட்டன் பேக் வரும் தான் எல்லாருமே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நானும் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், என் டைமே இந்த கோப்ரா MP40 கிடையாது. ஃபஸ்ட் டைம் இதோட வேல்யூ தெரில, அதுக்கு வந்தால் போக போக தான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த கன் தான் ரொம்ப பவரான கன், ரீலோட் ஸ்பீடு தான் மைனஸு, அப்படியே போகிற MP40யோட பவர் தான் ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸு. இந்த கன் வரட்டும், கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம் எடுத்து. அதனால் நீங்கள் எல்லாருமே டைமண்ட்ஸ் சேர்த்து வச்சுக்கோங்க. பிளாக் டிஷர்ட்டுக்கு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா வேறு வழி இல்லை, இப்போ மறுபடியும் நீங்கள் டாப்அப் பண்ணி தான் சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும். இதனால் இந்த தடவை 7 நாள் மட்டும்தான் இருக்கும், 15-21 வரைக்கும் தான் இருக்கும். அதனால் சீக்கிரமே டைமண்ட்ஸ் ரெடி பண்ண பாருங்கள், இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, 15ஆம் தேதி லான்ச் ஆக போகுது, அதனால் சீக்கிரம் டைமண்ட்ஸ் சேர்த்து வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோப்ரா MP40 ரிட்டர்ன் கன்ஃபார்ம் டேட்னு சொல்லி ஷேர் பண்ணிடுங்க. கன்ஃபார்மாக இது நமக்கு வரப்போகுது, கேம்குள்ளே அப்டேட் பண்ண போகிறாங்க. அதே ஃபேடட் வீலில் தான் அப்டேட் ஆக போகுது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபேடட் வீல்னா எந்த ஒரு வெப் இவெண்ட்லேயும் வரப்போகிறதுல, அது கன்ஃபார்ம் ஃபேடட் வீல் தான். 1000 டைமண்ட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன், 1000 டைமண்ட்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருங்க. கன்ஃபார்ம் நீங்கள் அந்த MP40 எடுத்துருங்க, இந்த தடவை சான்ஸும் மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் டைம் நமக்கு ரீலான்ச் பண்ணுறாங்க, இன்னொரு தடவை நம்ம மறுபடியும் பண்ணுவாங்களான்னு தெரில, அதனால் இந்த தடவை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஓகே, லவ் யூ ஆல், பை காய்ஸ்.